வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம எங்க முடிச்சோம்னு ஞாபகம் இருக்கா? அந்த விழால இருந்த சில கண்கள் மட்டும் நம்ம முதலமைச்சரோட மகன் ஆர்ணவையும் அவனோட நண்பர்கள் கிரிஷ் ஹரிஷ பயங்கரமான பகையோடையும் வெறியோடையும் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு முதல் அத்தியாயத்தை நம்ம ரைட்டர் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? முதலமைச்சர் ஜெகதீஷ் அரோரா ஃபுல்லாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு 10 பொண்ணுங்க வந்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லார் பார்வையும் லைட்டாக அந்த பக்கம் திரும்புது, கூடவே நம்ம ஆரியன் பார்வையும் தான். ஆனால் அவன் பார்வை என்னவோ சரியாக ஃபோக்கஸ் பண்ணது அந்த 10 பொண்ணுங்களை ஒருத்திய மட்டும்தான். ஆமாங்க, அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஆருத்ரா. அவளை பார்த்த அந்த நிமிஷம் நம்ம ஆரியன் ஸ்தம்பிச்சு போய் சிலையா நின்னுடுறான். அவளோட ஒவ்வொரு டான்ஸ் ஸ்டெப்பும் ஆரியனுக்கு ஸ்லோ மோஷன்லேயே போய்கிட்டு இருக்கு. இதை நான் தானா அப்படின்னு ஆரியன் மூச்சு விடக்கூட மறந்த ஒரு சிலையா நின்னா அப்படின்னு நம்ம ரைட்டர் எழுதுறாங்க. இவ இப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கிறப்போ இதை பார்த்த அபி சித்துவையும் ஹரியையும் கூப்பிட்டு, டே அங்க பாருங்கடா அவனு அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பாக்குறான் அப்படின்னு சொல்ல, அந்த பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட 3 பேரும் சிக்கினாண்டா சேகரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. இவங்க இங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அங்க ஸ்டேஜ்ல ஆருத்ராவோட கையும் காலம் தான் ஆடிக்கிட்டு இருக்கே தவிர அவ கண்ணு மட்டும் பாட்டுக்கே சம்பந்தம் இல்லாம அந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்ன 2 பேருக்கு ஏதோ தகவல் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கரண்ட்டும் கட் ஆயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு எல்லாரும் திகச்சு போய் நின்னப்போ சடனாக கரண்ட்டும் வந்துருச்சு. சரி, யாரும் பேனிக்காக வேணாம், இது ஏதோ சாதாரண பவர் கட் தான் அப்படின்னு ஓகே ஆனாலும் நம்ம ஆரியனுக்கு மட்டும் ஷாக் டபுள் ஆயிடுச்சு. காரணம், அங்கே ஆடிட்டு இருந்த ஆருத்ராவை காணலை. அட, இவ இங்கே தானே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தா, நம்ம கண்ணு முன்னாடி தான் இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போயிட்டா அப்படின்னு தன்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறது கூட காதில் வாங்காமல் அவளை தேட அங்கே இருந்து கிளம்பிட்டான் ஆரியன். அந்த சமயம் கால் பண்ணிட்டு வரேன்னு வெளியே போயிருந்த ஆதி ஒரு பொண்ணு கூட வம்பு எடுத்துட்டு ராட்சசி ராட்சசின்னு திட்டிக்கிட்டே உள்ள வர்றான். அந்த நேரத்தில் ஆரியன் எங்கேயோ போக ஆர்யா ஆர்யான்னு ஆதி கூப்பிட ஆரியன் அதை கண்டுக்காம போயிட்டான். இதை பார்த்து ஷாக் ஆன ஆதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இது என்ன, இந்த பைத்தியத்துக்கு என்னடா ஆச்சு, இதுக்கு இப்படி கூப்பிட கூப்பிட பார்க்காம போறான்னு கேட்குறான். அதுக்கு சித்து, ஏன் உனக்கு தெரியாதா அவ இவ்வளோ நேரமா என்ன கர்மத்தை பண்ணிட்டு இருந்தான்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆதி, டே நான் தான் இங்கே இல்லையேடா, அவளால் தான் லேட் ஆயிடுச்சு, அவன் மட்டும் திரும்பவும் என் கண் முன்னாடி வந்தா அவ்வளோதான் ராட்சசி ராட்சசின்னு மறுபடியும் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்தா அபி, அவள் அவன்றியே எவடா அப்படின்னு ஒரு மாதிரி மேலையும் கீழேயுமா பார்த்து லுக்கு விட, இப்போ எதுக்குடா இன்னொரு மார்க்கமா பார்க்குற அப்படின்னு ஆதி கேட்க, இல்லை நீ தான் பொண்ணுங்க கிட்டேயே பேச மாட்டியே, இப்போ என்னடானா அவள் இவ நீ ஏதோ சொல்கிற அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, ஆதி எதுவும் சொல்ல முடியாமல் பல்லை கடிச்சிக்கிட்டு, அதை விடுங்கடா மடசாமராணிகளா, நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்லுங்கடான்னு கேட்குறான். இதை கேட்டுட்ருந்த ஹரி, சரி சரி விடு, எதையும் மறக்கிற, உன்னை அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் ஒரு பொண்ணை பார்த்தாண்டா. சார், இப்போ லவ் மூடுக்கு போயிட்டாரு, அவளை தேடி தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆதி, என்ன பொண்ணா லவ்வா என்னடா சொல்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஓரமாக போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு கேட்க, சரி சரி முதல்ல அவனுக்கு ஃபோனை பண்ணி தொலைங்கடா, என்னால் முடியலை நம்ம போகணும்ல அப்படின்னு அவசரப்படுத்துகிறான். அங்கே அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆரியன், நம்ம கண் முன்னாடி தானே இருந்தா, யார் அந்த பொண்ணுன்னு தெரியலையே, எங்க போயிருப்பா அப்படின்னு அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டேன் அவளை தேடிக்கிட்டே அந்த விழா மண்டபத்தோட பின்பக்கமா வந்துடுறான்.
எதிர்ச்சியா அங்க வந்த ஆரியன் அங்க நடந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி தன்னோட மொபைல்ல அவசர அவசரமா அந்த வீடியோவும் பண்ணிக்கிறான். அந்த நேரம் செதுகிட்ட இருந்து கால் வர இது வரேண்டா அப்படின்னு இதையோ யோசிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை நம்ம ரைட்டர் முடிக்கிறாங்க. ஆரியன் ஆருத்ரவ தேவி தானே போனா, அவ கிடைச்சாலா இல்லையா? ஆரியன் அங்க எதை பார்த்த ஷாக் ஆனா, அவ எதுவும் ரியாக்ட் பண்ணாம வீடியோ மட்டும் எடுத்துட்டு சைலண்டா அங்கிருந்து வர அளவுக்கு அங்க அப்படி என்னதான் நடந்துச்சு, யார பார்த்திருப்பான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி.